ஜூனியர் குப்பண்ணாக்கு. ஏன்னா ஜூனியர் குப்பண்ணா முதல் முதல் சென்னைக்கு வந்தப்போ ஐ திங்க் ஐ ஆம் ஒன் ஆஃப் தி ஃபஸ்ட்டு கஸ்டமர்ஸ்ன்னு சொல்லலாம். அப்போ நான் ரெகுலராக போயிட்டு இருப்பேன். எனக்கு வந்து அதுக்கு முன்னாடியே வந்து இது ஈரோட்டிலலாம் ரொம்ப பாப்புலருங்கிறது தெரியும். பட் சென்னையில் வந்ததுக்கப்புறம் முதல் தடவை டேஸ்ட் பண்ணப்போ எனக்கு வந்து அது கண்டிப்பாக அது வந்து ஒரு ஒரு வீட்டில் இருந்து நம்ம சாப்பிட்ற மாதிரியான ஒரு டேஸ்ட். அதே மாதிரி அந்த நம்மளுடைய கொங்கு நாட்டு சமையலுடைய ஒரு ஃப்ளேவர் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. அப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன், இதுக்கு வந்து நீங்கள் தயவு செஞ்சு விளம்பரமே பண்ணாதீங்க, உங்களுடைய உணவே வந்து ஒரு மிகப்பெரிய விளம்பரம், ஆனால் இது அப்படியே பெரிய லெவலில் போகும் அப்படின்னு நான் ஒரு கணிப்பு சொல்லியிருந்தேன். அது மாதிரி இன்றைக்கி வந்து இது 49வது கிளையாக வந்து இங்கே சென்னையில் வந்து இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் அஃப்கோர்ஸ் இதை இப்போ வந்து கையில் எடுத்திருக்கிறது, இந்த கிளையை வந்து கையில் எடுத்திருக்கிறது வந்து என்னுடைய அசிஸ்டன்ட் பவல், எரிக் பவல் வந்து இது இது கூப்பிடும்போது கூட அவர் வந்து எனக்கு ஞாபகப்படுத்தினார், சார் முதல் முதல்ல என்னை வந்து நீங்கள் வந்து ஜூனியர் குப்பண்ணாவில் தான் கூட்டிகிட்டு வந்து சாப்பிட வச்சிங்க, நல்லாயிருக்கும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அது கரெக்டாக வந்து நானே அதை வந்து ஃப்ரான்சைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து சொன்னால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது வந்து ஜூனியர் குப்பண்ணா இப்போ வளர்ந்து வளர்ந்து சீனியர் குப்பண்ணாவாக வந்து கூடிய சீக்கிரம் வந்து வந்துடும் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது. இதில் சம்மந்தப்பட்டிருக்கிற அத்தனை பேருக்கும், இந்த உணவை தயாரிக்கிற அத்தனை நம்மளுடைய அந்த செஃப்பு மற்ற சமையல்காரர்களும் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும். இந்த உணவு கொடுக்கறதுங்கிறது ஒரு நாக்குக்கு வந்து சுவை அறிஞ்சு கொடுக்கறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மனதுக்கு வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயம். அதில் ஈடுபட்டிருக்கிற இந்த ஜூனியர் குப்பண்ணா மேன்மேலும் வளரணும்னு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். வந்திருக்கிற எல்லாருக்குமே என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. மீடியா நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். இன்ஃபேக்ட் 60 வருஷத்துக்கு மேலே கொங்கு நாட்டு சாப்பாடு வந்து அவங்க தயார் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் குசின்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அது தெரிகிற மாதிரி 40க்கும் மேலே பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மேலே இன்னும் 100க்கு மேலே ஓப்பன் பண்ணோன்னு நான் அவங்கள வந்து வாழ்த்துறேன். அண்ட் நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், ஐ லவ் தேர் பீச் பரோட்டா. பரோட்டா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இன்ஃபேக்ட் முன்னாடி ஆஃபீஸில் வேலை பண்ணும்போது ஆப்போசிட்லேயே ஜூனியர் குப்பண்ணா இருக்கும், அடிக்கடி லன்ச் வந்து அவங்கக்கிட்ட தான் போய் சாப்பிடுவேன். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தி நியூ பிரான்ச். ஆல் தி வெரி பெஸ்ட். ஒரு உணவகம் வந்து ஒரு 60 வருஷத்துக்கு மேலே தொடர்ந்து இப்படி விரிவடைஞ்சிக்கிட்டே இருக்குன்னா கண்டிப்பாக அவங்களோட அந்த தரமும் சுவையும் தான் நினைக்கிறேன். அண்ட் இது வந்து எந்த ஒரு பிராண்டுமே வந்து தன்னுடைய குடும்பத்திலேருந்தே ஒருத்தவங்களை வந்து மசாலா பொருட்களை இது பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எல்லா ஃப்ரான்ச்சைஸ்க்கும் கொடுத்தது கிடையாது. ஆல்மோஸ்ட் இது ஒரு வீட்டில் செஞ்ச சமையல், அந்த சுவை அந்த தரம் தான் நினைக்கிறேன். ஸோ அது அதோட அவுட்புட் அதோட ரிசீவ் தான் வந்து 49th அவுட்லெட்டாக வந்திருக்கு. ஷுவர் 100 அவுட்லெட்ஸ் வந்துட்டு சீக்கிரம் அடிச்சிருவோம் நினைக்கிறேன். அண்டு ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் தேங்க்யூ சார், சார் தான் முதல் முதல்ல வந்து என்ன ஜூனியர் குப்பண்ணாக்கே கூட்டிகிட்டு வந்து காட்டினார். அண்ட் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறதுல எனக்கு அவ்வளோ சந்தோஷம். கண்டிப்பாக எல்லோரும் டேஸ்ட் பண்ணுங்கள், பிடிக்கும். இப்போது நம்ம டைரக்டர் சார் வந்திருக்காங்க, இப்போ ஸ்ருதி மேடம் வந்திருக்காங்க, இங்கே நிறைய பத்திரிகையாளர்கள்லாம் எங்களுக்கு இத்தனை வருஷமாக சப்போர்ட் பண்ணிட்டுருக்க எல்லோரும் வந்திருக்கீங்க. இது எங்களோட பில்லராக நாங்கள் நினைக்கிறது வந்து எங்களோட பணிபுரியிற பணியாளர்கள். அவங்க இந்த அளவுக்கு எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா நாங்கள் இந்தளவுக்கு வளர்ந்துருக்க முடியாது. இப்போது நானும் 6-3-1 சேர்ந்து ஒரு நல்ல நிலைமையில் ஒரு அப்பா ஒப்படைச்ச ஒரு பிஸ்னஸை இந்தளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். இதை மேலும் மேலும் வளர்த்துறதுக்கு எங்களோட வந்து பாலச்சந்தர் வந்து பார்ட்னராக வந்து இணைஞ்சிருக்காரு. இது இது இல்லாமல் நம்மளோட சேர்ந்து நம்ம ஜாயிண்ட் டைரக்டர் இருக்கார், இன்னும் நிறைய எங்களோட நண்பர்கள், உங்களாட்ட ஒரு மீடியாவில் இருக்கிற நண்பர்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு வந்து கிடச்சிருக்கு. இதை வச்சு நாங்கள் மேலும் மேலும் வளர்கிறதுக்கு உங்களோட நீங்கள்லாம் சேர்ந்து எங்கள் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை வீண் போகாமல் நாங்கள் நல்ல நிலமையில் வளர்ந்து உங்களுக்கு ஒரு நன்றிக்கடனாக இருப்போம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். நான் பேச வேண்டியதெல்லாம் கிட்டத்தட்ட தம்பி மூர்த்தி பேசிட்டாரு. முதல் முதல் நாங்கள் டி நகரில் ஹோட்டல் வச்சுருந்தோம், ஜூனியர் குப்பண்ணா ஸ்டார்ட் பண்ணும்போது சரண் அண்ணா தான் வந்து கூட யாருமே இருக்க மாட்டாங்க, ஒரு 10 பேர் 15 பேர் இவ்வளோ தான் இருப்பாங்க. இது கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு பக்கமாக அப்படியே போயிட்டுருந்து ஒரு நாள் வந்து ரெகுலராக வந்தார், ஒரு 2-3 முறை வந்தார். அப்புறம் சொன்னாங்க இவர் தான் டைரக்டருங்க அப்படின்னாங்க. அப்புறம் நான் போய் பார்த்தபோது அவர் சொன்னார்,
ஒன்றுமே கவலைப்படாதீங்க, கூட்டம் இல்லைங்கிறத பற்றி எதையுமே நினைக்க வேண்டாம், ரொம்ப பிரமாதமாக வரும், விளம்பரமெல்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி போட்டு இவர் பிள்ளையார் சொல்லி போட்டது வந்து அண்ணன் சரண் தான். அதுக்கப்புறம் தான் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி இருந்தது. இல்லை சினிஃபீல்டில் எல்லோரும் வருவாங்க, அதுக்கப்புறம் தான் சினிஃபீல்டில் நிறைய வந்தாங்க. இங்கே நம்ம ஜூனியர் குப்பண்ணாவில் சாப்பிடாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இவர் வந்து சிவகார்த்திகேயன் வந்து வெயிட் பண்ணி சாப்பிட்டு போவார். அந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க. எல்லாத்துக்கும் பிள்ளையார் சொல்லி போட்டது அண்ணன் சரண் தான். இந்தளவுக்கு வளர்ந்துருக்குதுன்னா அவருடைய ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்னு தான் சொல்லணும்.